ஹாய், வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் நான் உங்க சப்ரி. இது எஸ்எம்ஐ சேனல், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ அப்படின்னா, தேனி மாவட்டம் இங்க நிறைய விவசாய நிலங்கள் சார்ந்த இடங்கள் இருக்கு, அதை பாக்குறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது நம்மளுடைய சிந்து தோட்டம் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் யூ. இப்ப வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிளேஸ். வெண்டிக்காய் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. அந்த வெண்டிக்காவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பச்சை காய்கறிகளை நம்ம அப்படியே சாப்பிடலாம் வெண்டிக்காவை, அதனால எந்த வித தப்பும் கிடையாது. சரிங்களா, வாங்க ஒரு வெண்டிக்காய் இருக்கு, அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்களா, இது வந்து நம்ம இதில் விளைஞ்சதுதான், நம்ம சிம்பு தோட்டம் தான். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்த விஷயங்கள் வந்து, இது மல்லிச்செடி. நம்ம மளிகை கடைகளில் 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லையா, அந்த மல்லிச்செடி. இது வந்து ஊடு பயிர் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதாவது நல்ல வாசனையாக இருக்குது. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிலத்தில் வந்து 2-3 ஊடு பயிர் போடுறதுனால நமக்கு அன்றாடத்துக்கு தேவையான காசு வந்து கிடைக்கும். ஒரு கை செலவுக்கான மாதிரி இருக்குது. அந்த பர்பஸ்க்காக தான் ஊடு பயிர் போட்டிருக்காங்க. வெங்காயம் மல்லி கீழே போட்டு, காலிஃப்ளவர் மல்லி காலிஃப்ளவர் இதெல்லாம் பூ எடுத்து 1 மாதம் ஆகும். இப்போதைக்கு இது 2 ஊடு பயிர் போட்டிருக்கோம். என்ன சம்பந்தமான உரம்லாம் நீங்க போட்டுருக்கீங்க? சோளம் தான வாங்கிட்டு வந்தது. கண்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்ல, நீங்க தனிப்பட்ட முறையில கொடுக்காது. நீங்க தனிப்பட்ட முறையில இது பண்ணிக்கிறீங்க. எத்தனை வருஷமான அந்த இந்த வாழைத்தோப்பு? 6 வருஷமா வாழை நட்டுதா இருக்கீங்க. ஓரளவுக்கு நல்ல மகசூல் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் வெட்டி எல்லாம் விட்டுருக்கீங்களே, இந்த கீழே உள்ள வெட்டி விட்டது, இதுதான் ப்ரொசீஜர், இப்படிதான் பண்ணணும். என்ன வெட்ட மாட்டீங்க? கண்டு வந்து இலைக்கு ஊடு பயிர் மாதிரி இலை 1 வருஷம் இருக்கும். ஓரளவுக்கு வந்து வாழை வச்சவன் வாழ்ந்தா நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, இதுக்கு என்ன எது சம்பந்தமா உரம் எல்லாம் எப்படி நான் போடுவீங்க? டிஏபி தான், வேற எதுவும் வெளுப்பாகாம இந்த கற்பாவே இருக்கும். நல்ல வாழை மரம்னா எப்படி நான் இருக்கணும்? நல்லா தண்ணி சோங்கா இருக்கணும். தண்ணி வந்து கிணத்துல பற்றாக்குறை இல்லாம இருந்து மழை தண்ணி நல்லா பேஞ்சா கரெக்டா 7-8 மாசம் தார் போட்டுருங்க. மரம் போட்டுரும். வெட்டிக்காரனால 8 மாசம் தார் போடணும். அந்த காலத்துல பழம் முடிச்சிருக்கு. அதே மாதிரி போட்டு இந்த இலைய வச்சே கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, இது இது வந்து ஓரளவுக்கு நல்ல உரம் போடணும். பழுப்படிக்க வரக்கூடாது, கொண்டு வரணும். உரம் வந்து மத்த உரம் போடாம நம்ம ஓரளவுக்கு மத்த உரங்களை கலக்காம ஓரளவுக்கு டிஏபி வச்சோம்னா இந்த கருப்பு மரமே இருக்கும். கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம தார் போட்ட பிறகு முடிச்சுனா தார் போட்டு போடுற பொட்டாசு மட்டும் சல்பூட்டு பொட்டாசு மட்டும் கரைச்சு விடணும். கரைச்சு சீக்கிரம் காய் ஊறுறது. ஓகே, ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளும் மகசூல் எடுத்தாச்சு. இந்த மரம் மட்டும்தான் இப்ப மிச்சம் இருக்கு. இந்த மரத்தை என்ன பண்ணுவீங்க? மரம் உள்ள உரத்துக்கு தோட்டத்திலே போட்டு முடியும். தோட்டத்துக்குள்ளேயே மூடிடுவீங்க. அவ்வளவுதான், வெளியே போட மாட்டீங்க. அடுத்து வந்து ஒரு 12 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு அந்த கண்டு இலையெடுத்துக்கலாம். இலைய எடுத்துக்கலாம். அந்த கல்யாண சீசன்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம். காண்ட்ராக்ட் மொத்த காண்ட்ராக்ட் விடலாம், கட்டு கணக்கு வேண்டாலும் விடலாம். மொத்த காண்ட்ராக்ட் விட்டா நமக்கு நல்லது. கட்டு கணக்குனா அவன் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டுக்கு வந்து முடி சேர்த்து வச்சுக்கிட்டுவாங்க. கம்மியா வச்சு சேர்த்து கம்மியா வச்சு சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மதிக்க போயிட்டு செருப்பு வெளியே கழட்டி போட்டு வெளியே வந்துடுவோம். தோட்டத்துக்குள்ள செருப்பு போட்டு வரக்கூடாது. மகசூல் வர்றது நம்ம கலை கிடைச்சாக்க நம்ம வந்து விவசாயிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்றம். விவசாய அண்ணே, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இலையை வந்து நாங்க சாப்பாடுக்கு எடுக்க போறோம், ஆனா கத்தியெல்லாம் தேவையில்லை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவத்துல அந்த இலையை எப்படி கட் பண்றாரு மட்டும் பாருங்களேன். சூப்பர்ல பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அதாங்க அனுபவங்கிறது.
எப்பயுமே விவசாயம் வந்து விவசாயம் தான், நம்ம நாட்டுடைய சொத்தே வந்து விவசாயம் தான். நன்றி அண்ணே, நன்றி, ரொம்ப சந்தோஷம். உரம் கிடையாது, இதுக்கு வீட்டு பர்பஸ்க்கு மட்டும் உரம் போடாத கத்திரிக்காய், அதுதான் வீட்டு பர்பஸ்க்காக இது பண்றது. ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா வந்தவங்களை வந்து ஒரு உபசரிக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழர் பண்பாடு. அது நம்ம விவசாயியான சூப்பரா வந்து நம்ம கொடுத்துருக்காரு. மன நிறைவு சந்தோஷமா வாங்கிட்டு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிடுவோம். வாங்க, வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். ஓகேயா? பக்கத்தில் எல்லாமே தோட்ட தொழிலாக இருக்கிறதுனால உங்க அந்த காய்கறி செலவுலாம் கொஞ்சம் ரொம்ப மிச்சம். அதனால வந்து விவசாயத்தை முன்னளவு விவசாயத்தை நல்லா பாருங்க. விவசாயம் தேனியின் இயற்கை எழில் கொஞ்சம் சூப்பரான ஒரு நேச்சுரல் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது புல் தரையில அப்படியே போற காட்சி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசி தீர்த்தா வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இது எஸ்எம்ஐ கைட் சேனல், நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.